இந்த ஆஸ்திரேலியா எதிரான டி ட்வெண்ட்டி சீரீஸ்ல பொறுத்த அளவுக்கு இந்தியா அடிச்சாலே 180-200 அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பெங்களூர்ல மேட்ச் சின்னசாமி ஸ்டேடியம் சின்ன கிரவுண்ட் பட் இன்னைக்கு வேற லெவல் ஸ்கோரா அப்படின்னு பார்த்தா ஆஸ்திரேலியா அணி அபாரமா பவுல் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்திய அணி பயங்கரமா கட்டுப்படுத்தி இருக்காங்க. என்ன நடந்திருக்கு ஐந்தாவது மற்றும் கடைசி டி ட்வெண்ட்டி போட்டியோட முதல் பாதி அப்படின்றத பத்தி டீட்டெயிலா பாக்கலாம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடர்ல சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இளம் படை விளையாடிட்டு இருக்காங்க. முதல் 4 போட்டிகள் முடிவுல இந்திய அணி 3-1 அப்படின்ற கடையில தொடரை கைப்பற்றி இருந்தாங்க. இந்த நிலையிலதான் கடைசி மற்றும் 5வது டி ட்வெண்ட்டி போட்டியானது பெங்களூர்ல இருக்கக்கூடிய சின்னசாமி ஸ்டேடியத்துல இன்னைக்கு தொடங்குச்சு. இந்த மேட்ச்லயும் டாஸ் வின் பண்ணாங்க ஆஸ்திரேலியா அணி. எந்த மாற்றமும் இல்ல, பவுலிங் தான் சூஸ் பண்ணாங்க. இந்திய அணியில தொடக்க வீரர்களா உள்ள வந்தாங்க எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால், ருத்ராஜ் கெய்க்வாடும். வழக்கம் போல அதிரடியாவே தொடங்கினாரு எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால், 6-4 விளாசிக்கிட்டு இருந்தாரு. இது வேற பெங்களூர் ஸ்டேடியம் அப்படிங்கறதுனால சின்ன கிரவுண்ட் தான், அசால்ட்டாவே 6 பறக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் ஜெய்ஸ்வால் பெரிய ஸ்கோருக்கு போக முடியல. 15 பந்துகளை 21 ரன்கள் எடுத்து விக்கெட் பறி கொடுத்தாரு. அதுல 2 சிக்ஸர்களையும் 1 பன்றி பிளஸ் இருந்தாரு. பின்னாடியே விக்கெட் பறி கொடுத்தாரு ருத்ராஜ் கெய்க்வாட். மொத்தமா 12 பந்துகளை 10 ரன்கள் எடுத்து வெளியேறினாரு. ஒன் டவுன் வந்த ஸ்ரேயாஸ் ஐயர் பொறுமையாட இன்னொரு பக்கம் விக்கெட் விழுந்துட்டே இருந்துச்சு. முக்கிய வீரர்கள் சொதப்பினாங்க. கேப்டன் சூரியகுமார் யாதவ் 7 பந்துகள் 5 ரன்கள் எடுத்து வெளியேறினாரு. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரிங்கு சிங் 8 பந்துகள் 6 ரன்கள் எடுத்து நடைய கட்டினாரு. இந்திய அணி 55 ரன்களுக்குள்ளே 4 விக்கெட் இழந்துட்டாங்க. பயங்கரமா தடுமாற ஆரம்பிச்சாங்க. ஸ்கோருமே கம்மியானது. அந்த நேரத்துல தான் உள்ள வந்தாரு ஜிதேஷ் சர்மா. என்னதான் விக்கெட் போய்கிட்டு இருந்தாலும் சரி, நான் அதிரடியா தான் ஆட போறேன், என்னோட பிளான்ல மாற்றமே இல்ல அப்படின்ற மாதிரி ஆஸ்திரேலியா பந்து வீச்ச சர்வநாசம் பண்ணாரு. பட் அவராலையும் பெரிய ஸ்கோருக்கு போக முடியல. 16 பந்துகளை 24 ரன்கள் எடுத்து விக்கெட் பறி கொடுத்தாரு. அதுல ஒரு சிக்ஸரையும் 3 பன்றி பிளாஸ் இருந்தாரு. எல்லாருமே டக்கு டக்குன்னு விக்கெட் விட்டுட்டே இருக்காங்க. யாரோ பினிஷிங் கொடுக்க போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. உள்ள வந்தாரு அக்சர் பட்டேல். ஸ்ரேயஸ் அய்யரோட பார்ட்னர்ஷிப் அமைச்சாரு. ரெண்டு பேருமே வெளுத்தெடுக்க தொடங்கினாங்க ஆஸ்திரேலியா அணிய. கடைசி கட்டத்துல ரெண்டு பேருமே அபாரமா ஆடினாங்க. இந்தியாவோட ஸ்கோர் டக்கு டக்குன்னு உயர தொடங்குச்சு. கடைசி கட்டத்துல விக்கெட் பறி கொடுத்தாரு அக்சர் பட்டேல். மொத்தமா 21 பந்துகள் 31 ரன்கள் எடுத்திருந்தாரு. அதுல ஒரு சிக்ஸரையும் 2 பன்றி பிளாஸ் இருந்தாரு. கடைசி ஓவர்ல அரசதம் கடந்த ஸ்ரேயஸ் அய்யர் உடனடியாக அடுத்த பால்ல விக்கெட் பறி கொடுத்தாரு. மொத்தமா 37 பந்துகள் 53 ரன்கள் எடுத்தாரு. அதுல 2 சிக்ஸரையும் 5 பன்றி பிளாஸ் இருந்தாரு. ஓவரால ஆஸ்திரேலியாவோட பவுலிங் ஃபீல்டிங் எல்லாமே சிறப்பா இருந்துச்சு. கடைசியா ரவி பிஷ்ணா 2 ரன்களும் ஹர்ஷ்தீப் சிங் 2 ரன்களும் எடுக்க இந்திய அணி 20 ஓவர்கள்ல போராடி 160 ரன்கள் மட்டும்தான் எடுத்தாங்க. 8 விக்கெட் இருந்தாங்க ஆஸ்திரேலிய அணியோட பந்து வீச்சை பொறுத்த அளவுக்கு. பெஹன்ட்ராப் 4 ஓவர்கள் பந்து வீசி 38 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்தாரு. பென் 4 ஓவர்கள் பந்து வீசி 30 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்தாரு. நாதன் இல்லிஸ் 4 ஓவர்கள் பந்து வீசி 42 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட் எடுத்தாரு. தன்வீர் சங்கா 4 ஓவர்கள் பந்து வீசி 26 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட் எடுத்தாரு. ஹாரன் எர்டாய் 4 ஓவர்கள் பந்து வீசி 21 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட் எடுத்தாரு. சரி ஓகே, நீங்களும் மக்களோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்திய அணி பேட்டிங்ல சொதப்பினதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்ற உங்களோட கருத்துக்களை.